நிதி மோசடியில் சிக்கி சிபிஐ விசாரணை வளையத்தில் உள்ள ஏர்செல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சி சிவசங்கரனுக்கு வெளிநாடு செல்ல அனுமதி அளிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது திவாலான ஏர்செல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சி சிவசங்கரனின் ஆக்சல் சன்ஷைன் லிமிடெட் நிறுவனத்திற்கு முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாயும் பின்லாந்தை சேர்ந்த முன்னூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் ஐடிபிஐ வங்கி கடனாக வழங்கியிருந்தது கடனை செலுத்தாமல் மோசடி செய்ததாகவும் இதனால் ஐடிபிஐ வங்கிக்கு ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பாக சிவசங்கரன் மீது கம்பெனி சட்டத்தின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது ஏற்கனவே வெளிநாடு தப்பிச் சென்ற சிவசங்கரனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை விமான நிலையத்தில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவர் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் வெளிநாடு செல்ல அதிகாரிகள் அனுமதி அளித்த போதும் அவருக்கு எதிராக வழங்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை திரும்பப் பெற உயர்நீதிமன்றம் மறுத்தது இந்நிலையில் தொழில் காரணமாக மீண்டும் வெளிநாடு செல்ல அனுமதிக்குமாறு சி சிவசங்கரன் தொடர்ந்த வழக்கை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அவர் மீது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார குற்றச்சாட்டுகளை விசாரணை அமைப்புகள் விசாரித்து வருவதை நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார குற்றங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு நவீன அச்சுறுத்தல் என்றும் நீதிபதி கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க